श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। சென்ற ஸ்லோகத்திலே பாகவதாளுக்கு ஒரு தோஷம் சம்பவிக்குமானால் அது போவது பாகவத சம்பந்தத்தினாலேதான். எந்த பாகவதரிடத்திலே நாம் அபச்சாரம் பண்றோமோ அந்த பாகவதத்தில்தான் நாம் க்ஷமை கூறினாலன்றி அந்த பாகவத அபச்சாரம் ஒரு காலம் நம்மை விட்டு நீங்காது அப்படின்றத ரொம்ப ஸ்பஷ்டமா சுவாமி தேசிகன் சொன்னார். அதற்கு மேலே இந்த பிரபாவதியில 51வது ஸ்லோகத்துல ஸ்வயைவ நித்யம் மணிபாதரக்ஷே ராஜன்வதி சிருஷ்டிரியம் பிரஜானாம் ஸ்ரீராஜ்யதோஷ பிரசமாய நூனம் நிர்திஷ்ய சேநாத விசேஷனேன மணிபாதரக்ஷே. ஏ நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட பாதுவையே, ஈயம் இந்த பிரஜானாம் ஜனங்களுடைய சிருஷ்டி படைக்கப்பட்டதானது, அதாவது இந்த லோகமானது, துவயைவ உன்னாலேதான், துவயி ஏவ துவயைவ அது உன்னாலேதான், ராஜன்வதி ஒரு நல்ல அரசனை கொண்டதாக விளங்குகிறது, ஸ்ரீராஜ்ய தோஷ இப்போ ஒரு பெண் அரசாண்டால் அது தர்மசாஸ்திரப்படி குற்றம்னு சொல்றா. பிரசமாய அந்த தோஷத்தை போக்குவதற்காக
நாத விசேஷனேன, அந்த உன்னுடைய நாயகனான அந்த எம்பெருமானுடைய விசேஷத்துடன் கூட அவனை அவனுடைய அடையாளத்தையும் கூட நாம் வைத்துக் கொண்டு நிர்திசே நீ எல்லாராலும் சொல்லப்படுகிறாய். நூனம் இது நிச்சயம் என்ற இப்போ பாதுகைகள் ராமன் அந்த அயோத்தியா ராஜ்யத்தை ஆண்டதை விட 13 வருஷம் 10.5 மாசம் இந்த பாதுக அரசாண்டுதே, அது ரொம்ப சிரேஷ்டமாயிருந்தது. ராமராஜ்யத்திலேயாவது ஏதோ ஒன்று இரண்டு குறைகள் இருந்தன, ஆனால் பாதுகா ராஜ்யத்தில அப்படி எந்த விதமான குறையும் இல்லை. அதனால இந்த லோகத்தை அரசாளுகிற விஷயத்திலே எம்பெருமான் ஸ்ரீ ராமனை காட்டிலும் நீ மிகவும் சாமர்த்தியம் உள்ளவள் என்பதை நிரூபித்திருக்கிறாய். அப்படி இருந்தாலும் ஒன்ன பெருமாள் பாதுகேன்னோ ஸ்ரீ ரங்கநாத பாதுகேன்னோ நாத பாதுகேன்னோ இல்ல ராம பாதுகேன்னு இப்படி பலபடியா எல்லாரும் சொல்றாளே, ஏன்னா அது ஸ்திரீ ராஜ்யம் ஆழ்வதை தர்மசாஸ்திரம் நிஷேதிச்சிருக்கு, அது கூடாதுன்றது. அதுல ஒரு 4 விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரங்கள்ல. அநாயகம் என்பது முதல், பகுநாயகம் என்பது இரண்டாவது, சிசுநாயகம் என்பது மூன்றாவது, ஸ்திரீ நாயகம் என்பது 4வது. இந்த அநாயகம் அப்படின்னா ரொம்ப கொடுங்கோல் அரசனா இருக்கான் பாருங்க, துஷ்டனான ராஜா, அந்த மாதிரி இருக்கிறது அநாயகம். பகுநாயகம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அரசர்களாக ஒரே ராஜ்யத்திலே இருப்பது, அது என்னைக்கும் சரியில்லை. அதனாலே பகுநாயகமும் தோஷமுடையது. சிசுநாயகம், இப்போ ஒரு குழந்தையை கொண்டு ராஜாவா ஆக்கினா அது தோஷமுடையது அப்படின்னு சொல்றது. ஸ்திரீ நாயகம், அதே மாதிரி ஒரு பொம்மை நாட்டி அரசாண்டாள்னா அது குற்றமுடைய அரசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ ஸ்ரீ ரங்கநாதனுடைய பத்னி தானே, அப்போ நீ 10.5 மாதம் அயோத்தியை ஆண்டது என்பது ஸ்ரீநாயகம் என்பது தானே, இதெல்லாம் கெடுதல்னு தானே சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி உனக்கும் ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, உன் ராஜ்யத்துக்கும் ஒரு தோஷம் சேரப்படாது, அதுக்காக நீ என்ன பண்ணினுட்ட, பெருமாள் நாயகனான பெருமாள் பேரை உனக்கு முன்னால சொல்லி அதனுடைய பாதுகைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தற்காலத்திலேயும் கூட ஒரு ஏதாவது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எழுதுறோம் வச்சுக்கோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை இதுவோ எதை பண்ணாலும் சரி, ஒரு லீகலாக டாக்குமெண்ட்ஸ் எழுதும்போது அதில் என்ன பண்ணுறா, கல்யாணம் ஆகலைன்னா இன்னாருடைய மகள்னு எழுதுறா, கல்யாணம் ஆயிருந்ததுன்னா இன்னாருடைய பாரியைன்னு எழுதுறா. இது இன்றளவும் தொடர்ந்து தான் இருக்கு. அப்போ இந்த தர்மசாஸ்திரத்தை நாம, அது தர்மசாஸ்திரம்னு தெரியாதையே, அந்த ஸ்திரீக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனா, கல்யாணம் ஆகிற பரியந்தம் இன்னாருடைய பொண்ணுன்னும், கல்யாணம் ஆன பிற்பாடு இன்னாருடைய மனைவின்னும் சொல்றது இன்றளவும்
நம் பாரதேசத்திலே வழக்கம்தானே. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் வசதியா இருந்ததுன்னு எல்லாராலும் பறக்க பேசப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒன்ன ரங்கநாத பாதுகேன்னு தானே நாங்கள்லாம் சொல்றோம், அப்படித்தானே நாங்கள் நிச்சயம் பண்றோம் அப்படின்னு ரொம்ப சுவைபட இந்த 51வது ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சாயிச்சிருக்கார். திருப்பாதுகை மாலையிலே கேசவேங்கார் சுவாமியும் நிறையும் மணிதா நிலை நின்றையில் செறிவையகனல் இறைமாநிலை கண்ணுருமெய்து பெண்ணரசில் குறைவு என்ற உன் பெயர் நாதனோடு ஓதினரோ. இது கண்கூடாக நாம் பார்க்கின்ற மிகுந்த உண்மையினர் கண்ணுருமை இது. பெண்ணரசில் குறைவு என்ற உன் பெயர், அதாவது ஸ்ரீராஜ்யமான அது தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தம்ங்கிறதுனாலே உன் பாதுகையான உன்னுடைய பெயரை நாதனோடு ஓதினரோ உன்னுடைய நாயகனான ரங்கநாதனோட சேர்த்து ரங்கநாத பாதுகை இல்ல ராமனோட சேர்த்து ஸ்ரீராம பாதுகேன்னு எல்லாரும் சொல்றாளோ அப்படின்னு அத்தி அற்புதமா அங்கே அந்த தமிழ்ல பாசுரத்தை இயற்றியிருக்கிறார் கேசவாச்சார் சுவாமின்னு சொல்லிட்டு இந்த 51வது ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தத்தை வச்சுக்கொள்ள வேண்டும். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாணம் சாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.